Hi friends, welcome to Vivi Fashion. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு blog தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு bell icon இருக்கும். அத click பண்ணீங்கனா என்னோட notification உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய friends என்கிட்ட கேட்ட question என்னன்னு பாத்தீங்கன்னா frogக்கு long frog அம்பர்லா சுடிதார் இதுக்கெல்லாம் வந்து மெட்டீரியல் எங்கே எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு என்னால் தெளிவாக அதை பற்றி சொல்ல முடியல. அதுக்காக தான் இந்த வீடியோங்க மெட்டீரியலாக எப்படி வாங்குறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து போத்திஸ் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த போத்திஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே என்னென்ன மெட்டீரியல் இருக்குலாம் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஓகேங்களா, சுடிதார் மெட்டீரியல்னு நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க பீஸில் கிழிக்குதுன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். ஓகேங்களா, இது என்ட்ரன்ஸ்லேயே சும்மா உங்களுக்காக அப்படியே ஒரு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இதில் சாரீ செக்ஷன் பார்த்துக்கோங்க. அப்படியே நடந்து போகும்போது என்னென்னலாம் என்னால் எடுக்க முடிச்சோ அந்த அளவுக்கு நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். நம்மளுக்கு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எப்படி வந்து எப்படி இருக்குது அது எப்படிலாம் வாங்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. எங்கே கேட்டாலும்னு சொல்லுவாங்க, இங்கே எல்லா மெட்டீரியலுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல். இதை வந்து ப்ளவுஸாகவும் நம்ம தைச்சிக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃப்ராகு சுடிதார் அந்த மாதிரி காட்டனில் தைக்கிறதுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். ஒவ்வொரு பீஸுக்கும் தகுந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குமே வந்து நம்ம ரேட் சொல்ல முடியாது. நம்ம எந்த பீஸை கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் இருக்கிற பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கட் பண்ணிவிட்டு அதில் மீற பீஸு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் ஒரு தனி ரேட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். நம்ம கலெக்ஷன்லாம் ஒரு மீட்டர்னா ஒரு பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு ட்ரெஸ் தைக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஆனால் அதை செலக்ட் பண்ணி தான் எடுக்கணுங்க. இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இதுலேயே வந்து நம்ம சுடிதார் பீஸுக்கும் நார்மலாக கிழிச்சிக்கலாங்க. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நைட்டி பீஸ், நைட்டி தைக்கிறோம் இல்லையா, நைட்டிக்கான மெட்டீரியல் எல்லாமே அங்கேயே சொல்லுவாங்க. நைட்டிக்குனா 3 மீட்டர் சொல்லுவாங்க. சுடிதாருக்கு வந்து நார்மல் சுடிதார்னா 2.5 எடுக்கலாம், ஹைட்டாக இருக்கவங்க 2.5 எடுக்கலாம், நார்மலாக இருக்கிறவங்க 2.5 அப்படி எடுக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அம்பர்லா சுடிதார் தைக்கினா 3 மீட்டர் அந்த மாதிரி எடுக்கணுங்க. எல்லாமே ஒவ்வொரு மெட்டீரியலுமே தனித்தனி அமௌண்ட்டு தான். ஓகேங்களா, பாலிஸ்டர், பியூர் காட்டன், மிக்சர் காட்டன் அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக பிரித்து வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து சுடிதாருக்கு தாங்க. இது எல்லாமே நெட் டைப் தான், ஃபுல்லாக நெட் டைப் தான். ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இது மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு மீட்ரு பார்த்தீங்கன்னா 500 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்சு தான். மேக்ஸிமம் 300 ரூபாய்க்கு கம்மி எதுவும் மேலே எதுவுமே இல்லை, எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. இது கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க அந்த நெட் கிளாத் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், இது இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா பெரிய பெரிய கடையிலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு எதை பிடிச்சிருக்கோ அது ஒரு மீட்ரு எவ்வளோன்னு கேட்டுட்டு நம்ம அதை பீஸாக கிழிச்சிக்கணும். லாங்காக தைக்கிற மாதிரினா 3 மீட்ரு கரெக்டாக இருக்குங்க எல்லாருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருந்ததுன்னா அவங்க 3 எடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க. ரொம்ப கவுன் மாதிரி ஃபுல்லாக வேணும்னா உங்களுக்கு ஒரு 3.5 4 இன்ச் 4 மீட்ரு கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் மெட்டீரியலாக இருக்குது. இது வந்து சாரீ மெட்டீரியல் சொன்னாங்க. இது நம்ம சாரியாகவும் பிளைன் சாரீ நிறைய பேர் விரும்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளைன் சாரியாகவும் எடுத்துக்கலாம் இல்லையா, நம்ம சுடிதாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கலெக்ஷன் நிறையா இருக்குது, பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதிலே கொஞ்சம் கொஞ்சம் கிளாத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்குது. இதை நம்ம டிசைன் வச்சுக்கணும் தைச்சிக்கலாம். இதெல்லாம் இந்த பிளைன் சாரீ இருக்கும் இல்லையா அந்த மெட்டீரியல். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் பாருங்கள். இது ஃபுல்லாக சுடிதாருக்கு யூஸ் பண்ணலாம், சாரீக்கு யூஸ் பண்ணலாம். சாரீக்குனா 6 மீட்ரு 6.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சுடிதாருக்குனா 3 3.5 3 அந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க. இதில் தச்சு போடும்போது நல்லா உங்களுக்கு அழகாக இருக்கும். அது தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டலாக இருக்குது. இதில் மீற பீஸு தான் அவங்க வந்து அந்த பாக்ஸில் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பீஸ் தான் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மீற இதை வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபேண்ட்டு பீஸ். ஃபேண்ட்டில் வந்து கொஞ்சம் ஷைனிங் ஃபேண்ட்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பீஸ். இவ்வளோ மெட்டீரியல் இருக்குங்க. இந்த பக்கம் நிறையா இருக்குது, என்னால் கொஞ்சமாக எடுக்க முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுவும் ஃபேண்ட்டு பீஸு தான், நம்ம நார்மலாக ஃபேண்ட் தைப்போலே அந்த பீஸு தான். உங்களுக்கு ஏதாவது ஃபேண்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா இந்தமாரி மெட்டீரியல் எடுத்து நீங்கள் தச்சிக்கலாம். இதேமாரி இப்போ நல்லா ஃப்ராக்லாம் தைக்கும்போது இந்த பீஸ் நீங்கள் வந்து உள்ள லைனிங் கொடுக்குறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது சுடிதாருக்கும் யூஸ் பண்ணலாம்,
சாரீக்கும் இந்த பீஸை கட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு டிசைன் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் 6 மீட்டரில் வாங்கி சாரியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த மாதிரி தான் சொன்னாங்க, சாரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சுடிதாருக்கும் யூஸ் பண்ணிக்கலான்னு. இந்த மெட்டீரியல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ரேட், ஒரு மீட்ரு பார்த்தீங்கன்னா 100 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி, 60 ரூபா, 70 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மீட்டர்லாம் இந்த பீஸ் எல்லாமே அந்த ரேஞ்சு தான். இது வந்து அந்த சாரீ இருக்கும் இல்லையா, பிளைன் சாரீ வீட்டில் அந்த மாதிரி சாரீ மெட்டீரியல் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க. இது பிளவுஸும் நம்ம தைக்கலாம், சாரீ தைக்கலாம், சுடி தைக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான். நிறைய பேருங்க முக்கா முன்னெல்லாம் இருக்க மாட்டாங்க, இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா பீஸாக எடுத்து தைக்கிறாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த கீழே இருக்கிறது எல்லாமே 100 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த மேலே இருக்கிறது எல்லாமே ரேட் அதிகங்க, 400 ரூபாய்க்கு மேலே தான் மேலே. இவங்க இப்போ கட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வச்ச மாதிரி நெட் கிளாத்தில் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய், 800 ரூபாய் சொன்னாங்க. இந்த பீஸ் கட் பண்ணிகிட்ருக்காங்களே அந்த பீஸ், அந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது. நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்களே கட் பண்ணி தருவாங்க. இது வெல்வெட் மெட்டீரியல் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி மெட்டீரியலாக இருக்கும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோன்னு பார்த்து அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ட்ரெஸ் தைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் எடுக்கணும். அவங்களே உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களே அவங்களே சொல்லுவாங்க, எதுக்குங்க ஜாக்கெட்டுக்கா ப்ளவுஸ்க்கா அப்படின்னு, சாரி ஜாக்கெட்டுக்கா சுடிதருக்கான்னு கேட்பாங்க. இதில் நீங்கள் எதுன்னு கரெக்டாக சொல்லணும். சுடிதருக்குன்னா நார்மல் சுடிதருக்கு 2.5 போதும்னு சொல்லுவாங்க, லாங்காக வேணும்னு சொன்னால் 3, 3.5 அந்த மாதிரி நம்ம அளவு விதமாக கட் பண்ணி வைக்கலாம். 1 இயர் பேபி, 2 இயர் பேபிக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 இயர் பேபிக்கு வந்து ஒரு 1 மீட்ரு கட் பண்ணால் போதும். 2 இயர் பேபிக்கு நல்லா ஃப்ராக் நல்லா பெருசாக வேணும்னா ஒரு 1.5 அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு ஓகேங்களா. கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அழகாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன். தேங்க்யூ.